ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நான் எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, வரலட்சுமி விரதத்தை பற்றிய ஒரு வீடியோ பதிவு தான். வரலட்சுமி விரதம் எப்படி கடைபிடிக்கணும், கலசம் வைக்கிற முறை, இப்படி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் வீடியோ கொடுத்தேன். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு வீடியோ தாம்பூலம் கொடுக்கறத பற்றி, அதனுடைய பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோ பதிவு கொடுத்துருந்தேன். இந்த ரெண்டு வீடியோ பதிவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வரலட்சுமி விரதம் அன்னைக்கு வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைத்து நம்ம வந்து பூஜை செய்யணும். நமக்கு எல்லாருக்கும் எல்லா விதமான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. நிறைய பேர் யூடியூப்பில் போட்டுட்டு, இல்லை சிடி இருந்ததுன்னா அதில் போட்டு விட்டுட்டு ஸ்லோகம் எல்லாமே சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோகம் சொல்லி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறதுனால சிறப்புங்க. பொதுவாக தினமுமே நம்ம எல்லா தெய்வத்துக்குமே உண்டான ஒரு சில மந்திரங்களை நம்ம தினமுமே உச்சரிச்சுக்கிட்டு வர்றது தான் ஒரு சிறந்த பலனை வந்து நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி இந்த வரலட்சுமி அம்மனை நம்ம வீட்டுக்கு அழைச்சி நம்ம வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு உண்டான மந்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறதுனால நம்ம வீட்டில் மகிழ்ச்சி, சந்தோஷம், செல்வ வளம் எல்லாமே நிலைத்து இருக்குங்க. அப்படி நம்ம வரலட்சுமி அம்மனை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு 108 அஷ்டோத்திரம் சொல்லி வழிபாடு பண்ணலாம். அது வந்து உங்களுக்கு பார்த்து படிக்க தெரியல அப்படின்னாக்கா, தமிழில் 108 போற்று இருக்குது, அதை கூட நீங்கள் பார்த்து படிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு வந்து லக்ஷ்மியோட 108 போற்றி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. இதை வந்து ஃபுல்லாக என்ன மந்திரம் சொல்கிறேன், என்ன 108 போற்றி கொடுக்குறான்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன், அதை கூட நீங்கள் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்த வீடியோலையும் என்னென்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அம்மனை அழைத்துட்டு முதல்ல நம்ம வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணணும். முதல்ல மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சு அவருக்கு உண்டான ஸ்லோகங்கள் சொல்லி அர்ச்சனை போட்டு முதல்ல விநாயகரை இந்த பூஜை வந்து தங்கு தடை இல்லாமல் இந்த நோன்பு நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு விநாயகரை நம்ம முதல்ல வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாருக்கு அர்ச்சனை பண்ண ஆரம்பிக்கலாம். விநாயகருக்கு உண்டான ஸ்லோகங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை வந்து நீங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்தனுக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கனிமுக தூமணிய நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. இந்த ஸ்லோகத்தை கூட சொல்லலாம். உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ சொல்லுங்கள். அப்படி தெரியலனாக்க, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த பூஜையை ஆரம்பிச்சிடலாம். இப்போது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம சொல்ல வேண்டிய 108 போற்றி என்ன அப்படிங்கிறத படிச்சிடலாம். ஓம் திருவே போற்றி, ஓம் திருவளர் தாயே போற்றி, ஓம் திருமாலின் தேவி போற்றி, ஓம் திருவெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் திருத்தொண்டர் மணியே போற்றி, ஓம் திருப்புகழுடையாய் போற்றி, ஓம் திருஞான வள்ளி போற்றி, ஓம் திருவர் செல்வி போற்றி, ஓம் திருமால் மகிழ்வாய் போற்றி, ஓம் திருமார்பில் அமர்ந்தாய் போற்றி, ஓம் தினமெமை காப்பாய் போற்றி, ஓம் தீபஜோதியே போற்றி, ஓம் தீதலாம் தீர்ப்பாய் போற்றி, ஓம் தூபஜோதியே போற்றி, ஓம் துயரம் தீர்த்தருள்வாய் போற்றி, ஓம் திருப்பார்கடலாய் போற்றி, ஓம் திருவமும் தருள்வாய் போற்றி, ஓம் அன்னையே அருளே போற்றி, ஓம் அழகலாம் உடையாய் போற்றி, ஓம் அயன் பெரு தாயே போற்றி, ஓம் ஆறுமுகம் மாமி போற்றி, ஓம் அமரர் குல விளக்கே போற்றி, ஓம் அமரேசன் தொழுவாய் போற்றி, ஓம் அன்பரு கிணியாய் போற்றி, ஓம் அண்டங்கள் காப்பாய் போற்றி, ஓம் ஆனந்த வள்ளியே போற்றி, ஓம் ஆறுயிர்க்குயிரே போற்றி, ஓம் ஆவினல் வடிவே போற்றி.
ஓம் ஆக்கமதருள்வாய் போற்றி, ஓம் இச்சைக்கிரியை போற்றி, ஓம் இருள்தனை கடிவாய் போற்றி, ஓம் இன்பப் பாருக்கே போற்றி, ஓம் இகபர சுகமே போற்றி, ஓம் ஈகையின் பொலிவே போற்றி, ஓம் ஈரிலா அன்னையை போற்றி, ஓம் எங்குமே நிறைந்தாய் போற்றி, ஓம் என்குண வள்ளி போற்றி, ஓம் ஓங்கார சக்தி போற்றி, ஓம் ஒளிமிகு தேவி போற்றி, ஓம் கற்பக வள்ளி போற்றி, ஓம் காமரு தேவி போற்றி, ஓம் கனக வள்ளியே போற்றி, ஓம் கருணாம்பிகையே போற்றி, ஓம் குத்து விளக்கே போற்றி, ஓம் குலமகள் தொழுவாய் போற்றி, ஓம் மங்கள விளக்கே போற்றி, ஓம் மங்கையர் தொழுவாய் போற்றி, ஓம் தூங்காத விளக்கே போற்றி, ஓம் தூயவர் தொழுவாய் போற்றி, ஓம் பங்கச வள்ளி போற்றி, ஓம் பாவலர் பணிவாய் போற்றி, ஓம் பொன்னி அம்மையே போற்றி, ஓம் புலவர்கள் புகழ்வாய் போற்றி, ஓம் நாரணன் நங்கையே போற்றி, ஓம் நாவலர் துதிப்பாய் போற்றி, ஓம் நவரத்தின மணியே போற்றி, ஓம் நவநிதி நீயே போற்றி, ஓம் அஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஓம் அறம்பொருள் தருவாய் போற்றி, ஓம் ஆதிலக்ஷ்மி போற்றி, ஓம் ஆணவம் அறுப்பாய் போற்றி, ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி, ஓம் கள்ளமும் கரைப்பாய் போற்றி, ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி, ஓம் தயக்கமும் தவிர்ப்பாய் போற்றி, ஓம் தனலக்ஷ்மியே போற்றி, ஓம் தன தானியம் தருவாய் போற்றி, ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி, ஓம் வெற்றியை தருவாய் போற்றி, ஓம் வரலக்ஷ்மியே போற்றி, ஓம் வரமெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் முத்துலக்ஷ்மியே போற்றி, ஓம் முத்தியை அருள்வாய் போற்றி, ஓம் பூவேந்தர் தொழுவாய் போற்றி, ஓம் முத்தமிழ் தருவாய் போற்றி, ஓம் கண்ணே என் கருத்தே போற்றி, ஓம் கவலையை ஒழிப்பாய் போற்றி, ஓம் விண்ணே எம் விதியே போற்றி, ஓம் விவேகம தருள்வாய் போற்றி, ஓம் பொன்னே நன்மணியே போற்றி, ஓம் போகம தருள்வாய் போற்றி, ஓம் பூதேவி தாயே போற்றி, ஓம் புகழலாம் தருவாய் போற்றி, ஓம் ஸ்ரீதேவி தாயே போற்றி, ஓம் சிறப்பெல்லாம் அருள்வாய் போற்றி, ஓம் மதிவதன வள்ளி போற்றி, ஓம் மாண்பெல்லாம் தருவாய் போற்றி, ஓம் நித்திய கல்யாணி போற்றி, ஓம் நீதி நெறி அருள்வாய் போற்றி, ஓம் கமல கன்னி போற்றி, ஓம் கருத்தினில் அமர்வாய் போற்றி, ஓம் தாமரை தாளாய் போற்றி, ஓம் தவநிலை அருள்வாய் போற்றி, ஓம் கலைஞான செல்வி போற்றி, ஓம் கலைஞரு கருள்வாய் போற்றி, ஓம் அருள்ஞான செல்வி போற்றி, ஓம் அறிஞரு கருள்வாய் போற்றி, ஓம் எளியவர் கருள்வாய் போற்றி, ஓம் ஏழ்மையை போக்குவாய் போற்றி, ஓம் வறியவர் கருள்வாய் போற்றி, ஓம் வறுமையை ஒழிப்பாய் போற்றி, ஓம் வேத வள்ளியே போற்றி, ஓம் வேட்கையை தணிப்பாய் போற்றி, ஓம் பிறர் பொருள் கவர என்ன பெரியர் கருள்வாய் போற்றி, ஓம் நடுநிலை நீங்கிடாத நல்லவர் கருள்வாய் போற்றி, ஓம் அறநறி வழிவிலாத அடியவர் கருள்வாய் போற்றி, ஓம் அனைத்துமே ஆணாய் போற்றி, ஓம் அருள்மிகு லக்ஷ்மி தாயே போற்றி, ஓம் அருள்மிகு லக்ஷ்மி தாயே போற்றி போற்றி போற்றி, ஓம் அருள்மிகு வரலக்ஷ்மி தாயே போற்றி போற்றி போற்றி. அவ்வளவுதாங்க, இதில் 108 லக்ஷ்மி போற்றி கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டுறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு முடிஞ்சால் பார்த்துட்டு சொல்லுங்கள், இல்லைன்னா இந்த வீடியோவை அப்படியே போட்டு விட்டுட்டு கூட நீங்கள் பூஜை பண்ணலாம். அடுத்த வீடியோ பதிவில் இன்னும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த வீடியோ பதிவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.